இந்தியா கேட் உணவகத்தின் 8வது கிளை சந்தூல் போல்வாட்டில் திறப்பு விழா காண்கிறது. மார்ச் 31 நண்பகல் 12:30 மணிக்கு அணி திரண்டு வாருங்கள். உணவகத்தின் அமைப்பில் வாடிக்கையாளர்களை சுண்டி இழுக்கும் சிறந்த உணவகம் என்று பெயர் பெற்றுள்ள இந்தியா கேட் உணவகம் தனது 8வது கிளையை சந்தூல் போல்வாட் எனும் இடத்தில் மார்ச் 31 நண்பகல் 12:30 மணிக்கு திறப்பு விழா செய்கிறது. இந்தியா கேட் உணவகம் சிறந்த சேவைக்கு முன் உதாரணம். வாடிக்கையாளர்களை நிறைவு செய்யும் சிறந்த உணவகம், வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த உணவகம். இந்தியா கேட் உணவகம் சிறந்த உணவு, சிறந்த சேவை, சுவையான உணவு, வெற்றிக்கு அடித்தளம் அமைத்த உணவகம், ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை அள்ளி குவித்த உணவகம். பங்சார், அப்பூச்சோம், கிள்ளான், சிறம்பான் என்று பல கிளைகளை கொண்டுள்ள இந்தியா கேட் உணவகத்தின் 8வது கிளை செந்தூல் போல்வாட்டில் நண்பகல் 12:30 மணிக்கு திறப்பு விழா காணப்படுவதை முன்னிட்டு 1000 பேருக்கு பிரியாணி உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்தியா கேட் உங்களை அன்போடு அழைக்கிறது. திரண்டு வாருங்கள். இந்தியா கேட் உணவகம் தொடர்ந்து வெற்றி நடைபோட தேச ஊடகத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளர். ம.இ.க தேசிய தலைவராக தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஏகமனதாக தேர்வு. 3014 கிளைகள் ஆதரவு பாரங்களை வழங்கினர். தேசம் செய்திகள் குணாளன் மணியம், ரேவதி குணாளன், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். ம.இ.க தேசிய தலைவராக தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் 3வது தவணையாக 3014 கிளைகளின் ஆதரவுடன் ஏகமனதாக தேர்வு பெற்றுள்ளார். ம.இ.க தலைமையகத்தில் இன்று மார்ச் 27 காலை 11:30 மணிக்கு தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் அவருக்கு 3014 கிளைகள் ஆதரவு பாரங்களை சமர்ப்பித்தனர். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தேர்தல் குழு தலைவராக இருந்த கட்சியின் துணைத் தலைவர் ஜதோஸ்ரீ எம் சரவணனிடம் தலைவர் பதவிக்கான வேட்புமனுவை வழங்கினார். இந்நிலையில் கட்சியின் மாநில தலைவர்கள், கிளைத் தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் முன்னிலையில் 3வது தவணையாக ம.இ.கவின் தேசிய தலைவராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஏகமனதாக தேர்வு பெற்றதாக வேட்புமனு தலைவரும் ம.இ.க தேசிய துணைத் தலைவருமான ஜதோஸ்ரீ சரவணன் அறிவித்தார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடு தழுவிய நிலையில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஓகே சொன்னால் ம.இ.க உதவி தலைவருக்கு போட்டியிடுவேன், ஜத்தோ நெல்சன் முடிவு. தேசம் செய்திகள் குணாளன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். ம.இ.க தேசிய உதவி தலைவர் பதவிக்கு ம.இ.க கல்விக்குழு தலைவர் செனட்டர் ஜது நெல்சன் ரெங்கசாமியை போட்டியிட வருவதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இத்தகவல் தொடர்பில் ஜது நெல்சனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. கட்சி உதவி தலைவர் பதவிக்கு நான் போட்டியிடுகிறேன் என்று பரவலாக பேசப்படுகிறது. நான் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அணியில் இருக்க ஆசைப்படுகிறேன். ஆகவே உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட அவர் பச்சை கொடி காட்டினால் நிச்சயம் நான் போட்டியிடுவேன் என்று ம.இ.க கல்வி குழு தலைவருமான ஜது நெல்சன் குறிப்பிட்டார். வந்துட்டாரு தன் ஸ்ரீ. நான் வந்துட்டு தன் ஸ்ரீயோட டீம்ல இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா நான் வந்ததே தன் ஸ்ரீ, தன் ஸ்ரீ கூப்பிட்டு தன் ஸ்ரீ தான் எனக்கு இந்த இவ்வளோ எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து தன்ஸ்ரீ டீமில் இருக்கணும்னா போய் தான் ஆகணும். ஏன்னா இதுக்கும் வந்து நம்ம வந்து இங்கே சீட் வார்மிங் இடம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு இல்லை, வேலை செய்யணும். அப்படி நம்ம உறுப்பினர்கள்லாம் நினச்சாங்கன்னா ஓகே ஜது நெல்சன் கொஞ்சம் வேலை செய்யட்டும் செஞ்சுட்டு வர்றாருன்னா அவங்களையும் கேட்கணும் மொதல். பட் அவங்க ஆதரவு கொடுத்தா நினைக்கிறேன் போகலான்னு தான் நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், இப்போ தன்ஸ்ரீ ஒரு க்ரீன் லைட் கொடுக்கணும். பட் தன்ஸ்ரீ சொன்னான்னா எஸ் ஐ நீட் அ டீம் போங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அது பிரச்சனை இல்லையா நம்மளுக்கு. நாங்கள் வி நோ லூஸ் டசன்ட் மெட்டர், யூ ஹியர் டு சர்வ், ஸோ வி கேன் கோ. இவ்விவகாரத்தில் முடிவு தேசிய தலைவரின் கையில் உள்ளது. அவரின் வழிகாட்டலின் அடிப்படைகளில் எனது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். கட்சியின் வெறுமனே பதவிகள் வகிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை. கட்சி உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நான் கேட்டறிய வேண்டும் என்று ஜது நெல்சன் கூறினார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமைத்துவத்தில் அவரது அணியில் இருந்தால் மட்டுமே அனைவரும் இணைந்து வேலை செய்ய முடியும் என்பதால் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜது நெல்சன் கூறினார். ம.இ.க தேசிய தலைவராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ம.இ.க தேசிய துணைத் தலைவர், உதவி தலைவர் மற்றும் மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் விரைவில் நடைபெறும். அவ்வகையில் மீண்டும் ம.இ.க தேசிய தலைவராக ஏகமனதாக தேர்வு பெற்றுள்ள தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஜது நெல்சன் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கொலகங்சர் நகராண்மை கழக உறுப்பினர்களாக திரு ரா கோபி மற்றும் வேதமாணிக்கம் மீண்டும் தேர்வு. பேரா மாநில கொலகங்சர் மாவட்டத்தின் நகராண்மை கழக உறுப்பினர்களாக ஜனநாயக செயலவை கட்சியின் இந்தியர் பிரதிநிதிகளாக திரு கோபி ராமசாமி மற்றும் திரு வேதமாணிக்கம் கண்ணன் ஆகிய இருவரும் 2024 முதல் 2026 வரைக்குமான கொலகங்சர் உறுப்பினர்களாக மீண்டும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கொலகங்சர் நகராண்மை கழக அலுவலக கூட்ட அறையில் நடைபெற்ற இப்பதவி உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஜலுங் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு லோசியி அவர்கள் கலந்து சிறப்பித்தார். இந்நகராண்மை கழகத்தின் தலைவரான முனைவர் சக்துடின் அவர்கள் அப்பதவி உறுதிமொழி சான்றிதழை பொறுப்பேற்று நகராண்மை கழக உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இவ்வேளையில் கடந்த ஓராண்டாக இப்பொறுப்பு வழங்கப்பட்டு தனது சேவையினை செவினை செய்து வந்த கோபி அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கிய பேரா மாநில ஜசிகா தலைமைத்துவத்திற்கும் மாண்புமிகு லோசியி அவர்களுக்கும் தனது முன்னோடியான ஜசிகா ஸ்ரீ தாமான் கிளை தலைவர் திரு எலன் கண்ணன் அவர்களுக்கும் பேரா மாநில அரசிற்கும் மற்றும் கொலகங்சார் நகராண்மை கழக நிர்வாகத்திற்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஏற்கனவே செயல்பாட்டில் மற்றும் நிலுவைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அனைவராலும் அனைத்தையும் செய்துவிட முடியாது, ஆனால் எவராலும் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் எனும் கருத்தை முன்வைத்து எப்போதும் செயல்படும் மலேசிய திராவிடர் கழக சுங்கை சிப்பூர் மற்றும் பேரா மாநில செயலாளருமான கோபி ராமசாமி அவர்கள் மக்கள் நலன் காக்க நாட்டின் வளம் பேண அனைவரது ஒத்துழைப்பு தற்போது நாட்டின் பிரதமரான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் மலேசியா மடானி எனும் கருப்பொருளில் செயல்படும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜ் அவர்களுக்கு புகழ் மாலைகள் குவிக்கின்றன. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மூவா கலைமணி. ஆலயங்களையும் அதன் பராமரிப்பில் இருக்கும் இடுகாட்டு நிலங்களையும் கையடக்கம் செய்து பொதுமக்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டிருந்த வேளையில் தற்போதுள்ள புதிய இந்து அறப்பணி வாரிய தலைமைத்துவம் ஆலயங்களை பொதுமக்களிடையே ஒப்படைக்க முன்வந்துள்ளது குறித்து இந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவ்வகையில் ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த குறுகிய காலத்தில் அறப்பணி வாரியத்தின் புதிய தலைமைத்துவத்துடன் கலந்து பேசி வாரிய தலைவரின் ஒப்புதலுடன் முதல் கட்கடவுளான விநாயகர் பெருமானின் நல்லாசியுடன் புராய ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தினை பொதுமக்களிடம் ஒப்படைக்கும் பொறுப்பில் ஜத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு வெற்றி கண்டுள்ளார். அவ்வாலயத்தின் முன்னாள் தலைவரான திரு எம் பி ஐயப்பன் தலைமையிலான செயலவையிடம் ஆலயம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 கால போராட்டத்தில் முந்தைய கட்சியின் எதிர்ப்பாளிகள் பல நல்ல மனங்களின் துணை கொண்டு போராட்டங்கள் நடத்திய பின்னர் நீதிமன்ற வழக்குகள் போராட்டங்களாக மாறி இன்று இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது குறித்து இந்து மக்கள் மட்டுமல்லாது பினாங்கு வாழ் மக்களும் மகிழ்ச்சியை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பேரிருள் நீங்கி புதிய ஒளி கிடைத்திருப்பதாகவும் அந்த ஒளி விளக்கினை ஏற்றி வைத்த பெருமை தங்க மகனார் அஜதோ ஸ்ரீ சுந்தரராஜு அவர்களையே சாரும் எனவும் அவர் புராய் தொகுதிக்கு கிடைத்த ஒரு அற்புத விளக்கு என இங்குள்ள மக்கள் அவரை புகழாரம் சூட்டி பாராட்டி மகிழ்கின்றனர். அதே வேளையில் சமய அமைப்புகள் ஆலயங்கள் அரசு சாரா இயக்கங்கள் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கையில் மேலும் பல அரசியல் தலைவர்களும் ம.இ.க தலைவர்களும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அமைக்காக டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜ் அவர்களுக்கு புகழாரம் சூட்டி பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நன்றி.